ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு பொருளை வச்சு கேஸ் ஸ்டவ் வந்து பழுச்சின்னு ஆக்க போகிறேங்க அதாவது நீங்கள் கடையில் வாங்கின மாதிரி அப்படியே புதுசாக இருக்குங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட்லேயே ஒயிட் கலர் வரும் இல்லைங்க ஸோ அந்த பேஸ்டு தான் எடுத்திருக்கேன் நான் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி ஒரு டூ டேஸ் ஆகுதுங்க டூ டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது கேஸ் ஸ்டவ்வு இதில் பார்த்தீங்கன்னா பால் கரை டீ போட்ட கரை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கரை இருந்தது ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா பர்னரில் ஒரு சின்ன பொரியல் கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருங்க ஏன்னா வந்து அதில் ஈர ஏதாவது பட்டுதுன்னா அப்புறம் வந்து பர்னர் வந்து ஆன் ஆகாது நம்ம ரொம்ப நேரம் வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் நான் இப்போ பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு நார் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க ஸ்பாஞ்சு தான் எடுக்கணும் அதாவது பஞ்சு நாறு தாங்க எடுக்கணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஆணி இருக்குது பார்த்தீங்களா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நான் க்ளீன் துரு துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி தேய்ச்சேன் பட் ஆனால் நம்ம பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது அந்த துருக்கரை எல்லாமே வந்துடுவோங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டும் உங்களுக்கு நான் நல்லா காமிச்சிருப்பேன் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்க்கிறேங்க கேஸ் ஸ்டவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையே நம்ம அழகாக க்ளீன் பண்ணிடலாங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்லை பட் ஆனால் வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்வை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இப்போ நான் மேலே வரைக்கும் டூத் பேஸ்ட் வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன் அதே மாதிரி சைடில் முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக ஆகாது ஒரு சொட்டு பேஸ்ட் இருந்தாலே போதுங்க நம்ம வந்து சூப்பராக ஒரு கேஸ் ஸ்டவ்வே க்ளீன் பண்ணிடலாம் அந்த துருக்கடை மட்டும் தாங்க கொஞ்சம் வந்து அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருந்தது மற்றபடி எல்லா கரையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேங்க இதை வந்து ஈரத்தில் வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க கட்சிஃபில் தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக தான் இருக்கணும் பட் ஆனால் தண்ணி தொட்ட மாதிரி இருக்கணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிஃபை வச்சு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு கரை பிசு பிசுன்னு இருக்க தான் செய்யும் நம்ம வந்து ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரை வச்சு தொடக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தொடைச்சிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளை வெளியே பிசு பிசுன்னு இருக்கும் பட் ஆனால் வந்து ரெண்டாவது வாட்டி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து நல்லா தேய்ச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஸ்டவ் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டேங்க அதே கட்சி வச்சு இப்போ நான் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது வாட்டி துடைக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இப்போ இதை வந்து லைட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டு கட்சிஃபை வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு தான் இப்போ நம்ம துடைக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து கேஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் பட் ஆனால் பர்னரில் ஏன் நான் முடி போட்டு வச்சுருக்கேன்னு நினச்சிங்கன்னா பட் ஆனால் தெரியாமல் வந்து பர்னரில் வந்து தண்ணி பட்டுருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும் இல்லை கேஸ் வந்து ஆன் ஆகாது ஸோ அதனால் தான் நான் வந்து மேலே வந்து கிண்ண மாதிரி போட்டிருக்கேன் பட் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு தண்ணி செலவே இருக்காதுங்க ஈஸியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தண்ணியை வச்சு நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கட்சி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டாலே போதுங்க கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி வச்சு ஃபுல்லாக வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் பர்னரை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்லைங்க ஏன்னா பர்னரை க்ளீன் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து புளி தண்ணி எடுத்து அதில் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இது மட்டும் தான் நான் பர்னர் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவேன் இதுக்காக தனியாக லெமன் வினிகரெலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் புளித்தனியை வச்சு பர்னர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நடுஸ் கவில இருக்கக்கூடிய பர்னர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டுது ஸோ அது மூலிமா வந்து நிறைய வந்து அழுக்கு படிஞ்சிருச்சு ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பட் ஆனால் அதை வந்து நான் சரி பண்ணிட்டு தான் அதை நான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ அப்போ நான் அதை வந்து வீடியோவில் காட்டுறேங்க கேஸ் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க நம்ம ஈர துணியில் ஒரு வாட்டி தொடச்சதுனால லைட்டாக ஈரம் இருக்கும் ஸோ அதை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் எந்த ஒரு ஈரமும் இருக்கக்கூடாதுங்க ஈரம் இல்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க இப்போ நல்லா தொடைச்சதுக்கப்புறமா இப்போ கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராசஸுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விபதி எடுத்திருக்கேன் விபதி வந்து கொஞ்சமாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் போட்டுட்டு லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் இதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து கேஸ் ஸ்டவ் காஞ்சிருக்கணும் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாதுங்க இப்போது விபதியை வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்க்க போகிறோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பூஜை சாமாவை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விபதியை வச்சு தேய்ப்பேன் விபதி வச்சு தேய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு கரை எதுவுமே இருக்காது நல்லா வந்து புதுசு போல் இருக்குங்க ஸோ அதே மாதிரி தான் ஸ்டவ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பிசு பிசுப்பு கரை எதுவுமே இருக்காது விபதி வச்சு தேய்க்கும் போது இப்போ விபதியை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேய்க்கிறேன் சைடு கார்னர் முன்னாடி அதுக்கப்புறமா பின்னாடி அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ்லேயும் இந்த மாதிரி விபூதி வச்சு தேய்க்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு கரை எதுவுமே இருக்காது ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி பிசு பிசுப்பு கரை இருக்குது ஏன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் லைட்டாக வந்து ஸ்டவ்ல வந்து ஆயில் கரை அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபதி வச்சு தேய்க்கிறதுனால அந்த மாதிரி கரை எதுவுமே இருக்காது வலு வலுப்பு தன்மை எதுவுமே இருக்காது நம்ம வந்து ஃபுல்லத்தையும் பார்த்திங்கன்னா விபதியை வச்சு அப்ளை பண்ணியாச்சு விபதி வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா ஈரம் இல்லாத துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துருங்க இதில் எந்த ஒரு ஈரமும் படக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு கேஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து மேலே போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்